இன்னைக்கு வந்து நம்ம டாமினாரில் ஹசார்ட் லைட் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். மாடியூல் சிம்டாக்கு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இதான் பாக்ஸு, டேப் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லாதான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் டேமேஜ் ஆகலை. ஃபஸ்ட்டு நமக்கு என்னது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்டிக்கரு ஃப்ளாஷர் இருக்கு இங்கே. சூப்பர், நல்லா வெயிட்டாக இருக்குங்க, நல்லாதான் இருக்குது. அடுத்து ஸ்விட்சு, ஓகே டன். அடுத்து ஒரு ஸ்விஃப்டை கொடுத்துருக்காங்க, ரைட்டு, வேறு இதில் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபோம்லாம் வச்சு நல்லா டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு. சரி, இது இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். தேவைப்படுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆலன் கீ, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, அப்புறம் ஸ்விஃப்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டாமினாரில் நம்ம போன தடவை மொபைல் ஹோல்டர் மாட்டினதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். விண்ட்ஷீல்டு ஹெட்லைட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஹசார் லைட் இன்ஸ்டால் பண்ணோம். வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சு, என்னென்னா வந்து ஹெட்லைட் ஃபுல்லாக கழட்டியாச்சு. நமக்கு தேவைப்படுற கப்ளர் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் கப்ளர் தான். இதில் தான் நம்ம அந்த ஹசார் லைட்டை மாட்டப்போம். எந்த ஒயரும் கட் பண்ணலாம் தேவையில்லை, அதுதான் ஒரு பெஸ்ட்டு திங்க். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒயரிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சு, வாரண்டி கிளைம் பண்ணுன்னா அப்படியே வந்து கழட்டிட்டு நம்ம கொண்டு போய் ஷோரூமில் விட்டுறலாம். ஏன்னா எதுவுமே கட் பண்ண வேண்டாம், ஸோ வாரண்டியும் ஒயிட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த கப்ளரை தனியாக கழட்டிட்டு வண்டியில் வரதில், அப்புறம் வந்து இந்த மேல் பின், இந்த ஃபீமேல் பின்னில் மாட்டிட்டு இந்த மேலே இதில் மாட்டிடணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக கனெக்ஷன் எப்படின்னா, வந்து இந்த ஹசார்ட் மாடியூல் வழியாக போயிட்டு இண்டிகேட்டர்ஸ்க்கு போகும், அந்த மாதிரி கனெக்ஷனு. இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுக்கு, அது ஹேண்டில் பாரில் மாட்டி அங்கேருந்து ரவுட் பண்ணி நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸ்விட்சு சும்மா கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரி ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணிடலாம், அப்புறம் மாட்டிட்டு எல்லாம் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே, தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போல். ஸோ இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹசார்ட் எதுவும் தெரியாது, ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன்லேருந்து ஆரம்பிக்குது. இது கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த சிம்டாக் இண்டிய ஹசார்ட் ஃப்ளாஷ் மாடியூலில் என்ன உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ நீங்கள் ஹசார்ட் போட்டுட்ருக்கும்போது ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹசார்டை தனியாக ஆஃப் பண்ணிட்டு வரணும்ட்டு இல்லை. இப்போ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், ஸோ ஹசார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், லெஃப்ட் இண்டிகேட்டர் மட்டும் எரியும். இப்போ வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஹசார்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும், எந்த பேட்டர்னில் வைத்தோமோ அந்த பேட்டர்னே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிது. நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா பேட்டர்ன் மாறிடுது, மெமரி ஃபங்க்ஷன் கிடையாது போல, பேட்டர்ன் மாறிடுது. மறுபடியும் என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை நம்ம தான் செட் பண்ணணும். ஓகே டன். ஸோ இதை ப்ராப்பராக இந்த ஸ்விட்சை அங்கே வச்சுட்டு ஒயரை எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ஸ்விட்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்க்ரூ போட்டு இங்கேயும். அதை நம்ம கழட்டிட்டு எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்விட்ச் இங்கே இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது, நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கீழே இருக்க ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இங்கே இந்த கிளச்சு ஸ்விட்ச் எல்லாமே இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது மறுபடியும் ஸ்விட்சை எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அதில் வச்சுட்டு இந்த மேலே இருக்க ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க. ரொம்ப ஓவர் டைட்டும் பண்ணிடுவேன் நான், ஏன்னா இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் த்ரெட்டாக தான் இருக்கும் எனக்கு, நம்ம பிளாஸ்டிக் த்ரெட்டு தான். இதை நம்ம ஓவர் டைட் பண்ணோம்னா அந்த இதுவே கிராக் ஆகிடும், அப்புறம் ஸ்க்ரூ டைட் ஆகாது. கொஞ்சம் மாட்ரேட்டாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஒயரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக இந்த ஸ்விட்ச் இந்த ஒயர் வருது பார்த்தீங்களா, இதோடையே ஒட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு வரத்துக்கு. நான் இந்த ஓப்பனிங் வழியாக எடுத்துக்கலாம் இந்த ஒயரை. இது வழியாக ரவுட் பண்ணிட்டு இந்த கேபிளோடு சேர்த்து ஒரு ஸ்விட்சை போட்டோம்னா எங்கே நம்ம இந்த ஸ்விட்சோட ஒயரும் நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த ஹோலில். ஸோ இந்த கனெக்டர் வந்து இப்போ நம்ம இந்த ஒயரில் மாட்டிடலாம். இது வந்து எந்த கனெக்டரும் உங்களால் ரிவர்ஸாக மாட்ட முடியாது, ஏன்னா இந்த லேட்ச் ஒன்று கொடுத்துருப்பானுங்க லாக் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் எந்த கனெக்டரும் ரிவர்ஸாக மாற்றாது, ஸோ பயப்படாமல் மாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, ஒரு தடவை கடைசியாக டெஸ்டிங் பண்ணிடுவோம். ஓகே ஓகே டன். இப்போ இந்த மாடியூல் வந்து இங்கே இந்த ஹெட்லைட் பக்கத்தில் கொஞ்சம் காலி இடம் இருக்குது, அது மேலே வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு, ஹெட்லைட் எல்லாம் மாற்றி விண்ட்ஷீல்டெல்லாம் மாற்றிச்சு. ஸோ என்ன பண்ணால், ஃப்ரண்ட்டு நம்பர் பிளேட்டு ஹோல்டர் போட்டிருந்தேன் இங்கே,
ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான ஜாப், அதனால் வந்து சரி எதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு இதுலேயே இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை, இதோட லிங்க் இல்லை, மவுண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு நாலு ஆலன் ஸ்க்ரூ கொடுத்து ஆலன் போல்ட்டு கொடுத்துருக்காங்க, இதனாலும் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு நாலையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மட்கார்டுக்கும் உள்ளே இருக்க அந்த கிளாம்புக்கும் நடுவில் இந்த மவுண்ட்டை வச்சு அதே ஸ்க்ரூ தான், ஸ்க்ரூலாம் எதுவும் மாற்ற தேவையில்லை, அதே போல்ட்டு தான், போல்ட் எதுவும் மாற்ற தேவையில்லை, அதே போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடணும் அவ்வளோதான். இது வந்து சில மவுண்ட்டு சில இந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் சிலது வந்து வெளிப்பக்கமாக மவுண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அது என்னென்னு தெரில, பட் இது உள் பக்கம் வருது. ஸோ வந்து அவ்வளோ ஒர்க்லாம் இல்லை, ஒரே போல்ட்டு தான், அதை போட்டுட்டு மேலே முடிஞ்சு. இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 220 ஃப்ரண்ட் அந்த மாஸ்க் வருதுல ஃபுல்லாக அந்த ஃபேரிங்கோட ஃபேரிங் ஸ்க்ரூ இது ரெண்டும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதுக்கு என்ன நட்டுனா நம்பர் 8 நட்டு வரும், இதுக்கு கடையில் கொடுத்து வாங்கிக்கோங்க. இது பாக்ஸ் ஒன்று தனியாக போட்டிருக்கேன், நம்பர் பிளேட் பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இங்கே ஆடலை, 4 போல்ட் மட்டும் நல்லா கரெக்டாக டைட் பண்ணிடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஏதாவது லூஸாக பண்ணி நல்லா வேகமாக போகும்போது முன்பக்கம் எதுவும் கழண்டு விழுந்துற போது கீழே விழுந்துருவோம். நல்லா டைட்டாக மாட்டிடுங்க, அவ்வளோதான். ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணும்போது ஒரு தடவை லைட் எரியுது. சும்மா காரில் நம்ம ரிமோட்டில் அன்லாக் பண்ணுற மாதிரி லைட் ஒரு தடவை எரியுது. ஸோ இதில் எப்படி இருக்குது லுக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இது எல்லா ப்ராடக்ட் இப்போ நான் சொன்னது எல்லாத்துலேயுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாமினார் வச்சுருந்தாங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.